என்னங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடுங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இல்லைங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே. அவர் யாரு, எப்படிப்பட்டவர், இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் தானே, ஏன் யோசிக்காம போயிட்டீங்க? பிரபாகர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேள்விப்பட்ட வதந்தியை வச்சு நடவடிக்கை எடுக்கலையே. சம்பவத்தை நானே என் கண்ணால பார்த்தேன். நல்லா பாத்தீங்க கண்ணால. அறையும் குறையுமா பார்த்தது மட்டுமே வச்சு குருட்டுத்தனமான முடிவுக்கு வர்றதெல்லாம் நீங்க மன்னனாச்சு. இந்த நாசமா போன பழக்கத்தை எப்பதான் விட போறீங்களோ. வித்யா, ஏமா உணர்ச்சி வசப்படுற? மாப்பிள்ள சொல்றதை முழுசா கேப்பமே. என்ன கண்ணால பாத்தீங்க சொல்லுங்க மாப்பிள. மோகன் நெஞ்சிலிருந்து பிரபாகர் கத்திய உருவத நான் என் கண்ணால பார்த்தேன். குத்தும் போது நீங்க பாத்தீங்களா? இல்ல, ஆனா அவர் தான் குத்தி இருக்கணும். மோகன் கத்தியால குத்தப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது அவரை காப்பாத்துறதுக்காகத்தான் அத்தான் கத்திய உருவிருக்காருன்னு நான் சொல்றேன். அது உன்னோட யூகம். யூகம் எப்படி உண்மையாகும்? கத்திய உருவினவர் தான் கொலையும் பண்ணி இருக்கணுங்கிற உங்க யூகம் மட்டும் உண்மையாயிடுமா? இது வெறும் யூகம் இல்ல, உண்மை. அதுக்கு ஆதாரமா நிறைய தடயங்கள் கிடைச்சிருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல பிரபாகரோட கைரேக ரத்தம் தோஞ்ச கால் தடம் பல இடங்கள்ல பதிஞ்சிருக்கு. அவர் டிரெஸ்லயும் ரத்தக்கரை இருந்தது. அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறதுனால கைரேகையும் கால் தடமும் பதியறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா அதை மட்டுமே வச்சு அவர் தான் கொலையாளின்னு முடிவு பண்றது என்னங்க நியாயம்? பிரபாகர் மோகனை கொலை பண்றதுக்கு ஸ்ட்ராங் மோட்டிவ் இருந்திருக்கு. பிரபாகரோட பேரை பயன்படுத்திக்கிட்டு தொழிலாளிங்க கிட்ட இருந்து 1,00,000 ரூபாய் நிதி வசூல் பண்ணி சுகபோகமா வாழ்க்கை நடத்திருக்கான் மோகன். விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆத்திரமடைஞ்ச பிரபாகர் அவனை என்ன பண்றான் பாருன்னு கருவிக்கிட்டே ராத்திரி 8 மணிக்கு தொழிற்சங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போனதா அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்த சங்கரன் காத்தமுத்துன்னு 2 பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த சாட்சிகளை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சரியானபடி புலன் விசாரணை கூட பண்ணாம அவசர அவசரமா கேஸ் ஜோடிச்சு ஒரு நிரபராதியை குற்றவாளி ஆக்கிட்டீங்க. அப்படித்தானே இன்ஸ்பெக்டர் சார்? வெரி குட். உங்க கடமை உணர்ச்சி நான் ரொம்ப பாராட்டுறேன். தொழிலாளர்கள் வாக்குமூலம் கூட எனக்கு பின்னாடி விசாரணையில தெரிய வந்ததுதான். ஆனா மோகன் வீட்டுக்குள்ள பிரபாகர் கத்தியோட நுழைஞ்சத தன் கண்ணால பார்த்ததா ஒருத்தர் கிட்ட இருந்து எனக்கு போன் கால் வந்தது. ஓகே, நீங்க சொல்றபடியே பார்த்தாலும் எங்க அத்தானுக்கு மோகன் மேலதான கோவம். அவர் மட்டும் தானே அவர் கொலை பண்ணிருக்கணும், ஏன் குடும்பத்தையே அழிக்கணும்? கொலை செய்யறது அவருக்கு என்ன தொழிலா இல்ல பொழுதுபோக்கா? மோகனை கொலை பண்ண போகும்போது மத்தவங்க தடுத்திருக்கலாம், அதனால அவங்களையும் தீத்து கட்டி இருக்கலாம். கொலை வெறி பிடிச்ச மிருகவனை என் புருஷனை சொல்லாம சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்பா, இத நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லுங்கப்பா. நீ புருஷன் மேல இருக்கிற பாசத்துல பேசுற, அவர் போலீஸ்காரருங்கிற முறையில பேசுறாரம்மா. நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. சாரி, நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பிரபாகர் மேல வீண் பழி சுமத்துறதுல எனக்கு என்ன லாபம்? ப்ரமோஷன் கிடைக்குமே. நீ ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்ல வித்யா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட உங்க அத்தானுக்கு பாதகமா தான் இருக்கு. கொலைகள் அத்தனையும் ராத்திரி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்ததா பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருடைய அபிப்பிராயம். உங்க அத்தான் தொழிற்சங்கத்தை விட்டு கோவமா கிளம்புனது ராத்திரி 8 மணிக்கு, ஸ்பாட்ல நான் அவர் கைது பண்ணது 10 மணிக்கு. இதுக்கு அப்புறமும் கூட உங்க அத்தான் ஒரு நிமிஷம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலைகள் அத்தனையும் ராத்திரி 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள நடந்திருக்கு இல்லையா? ஆமா. அப்ப எங்க அத்தான் நிரபராதிங்கறத என்னால திட்டவட்டமா சொல்ல முடியுங்க? அதுக்கு என்ன ஆதாரம்? தொழிற்சங்கத்துல இந்த அத்தா மோகன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நடவழியில பெங்களூர் மகாராஜா இண்டஸ்ட்ரீஸை சேர்ந்த சில தொழிலாளிங்க அவரை சந்திச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு அவர் புறப்படும் போது 9:45, கொலை நடந்த இடத்துக்கு அவர் போய் சேரும் போது 9:55, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணும் போது 10:00. சோ 5 நிமிஷத்துல அவர் எப்படி 3 கொலை செஞ்சிருக்க முடியும்? இதே தான் பிரபாகர் தன் வாக்குமூலத்துல குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா துரதிருஷ்டவசமா பெங்களூர்ல அப்படி ஒரு தொழிற்சாலையே இல்லைங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. சோ அந்த தொழிற்சாலையை சேர்ந்த சில தொழிலாளிகளை அவர் சந்திச்சேன்னு சொல்றது கட்டுக்கதை இல்ல உண்மை. அந்த தொழிலாளிங்க கிட்ட அவர் பேசிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த நேரத்துல நான் அவர் சந்திச்சேனே. அது மட்டும் இல்ல, நான் தான் அவரை மோகன் வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணேன் 9:55. இதுக்கு யார் சாட்சி? நான் தான் சொல்றேன்னு, அதை விட உங்களுக்கு என்ன பெரிய சாட்சி வேணும்? நீ சொல்றத கோர்ட் நம்பாது, ஏன்னா நீ குற்றவாளிக்கு சொந்தக்காரி, அவன் மேல அக்கறை உள்ளவர். பிரபாகர் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நீ பார்த்ததா சொன்னியே, அந்த தொழிலாளிங்க சொன்னா ஒருவேளை கோர்ட் நம்பலாம், ஆனா அவங்கள உன்னால கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? முடியாது, ஏன்னா பெங்களூர்ல அப்படி ஒரு தொழிற்சாலையே இல்ல. எல்லாத்துக்கும் மேல நீ மோகன் வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டதா பிரபாகர் தன் வாக்குமூலத்துல சொல்லவே இல்லை. அதனால பிரபாகர் நிரபராதின்னு நீ வாதாடுறதுல அர்த்தம் இல்ல, அதை உன்னால நிரூபிக்கவும் முடியாது.
அவருக்கு எந்த விதமான கருணையோ அனுதாபமோ காட்ட இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை. ஆகவே அதிகபட்ச தண்டனையாக குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்.